வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை எளிய 30 நிமிட செயல்முறை 7847045678. நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். அதனை தற்போது பார்க்கலாம். விவசாயி சின்ன இல்லைன்னா போட்டி போட முடியும். எல்லாரும் விவசாயி சின்னத்தை வச்சுதான் கையால போறீங்க. இத்தனை ஆண்டு காலம் வந்து கட்சி அமைஞ்சிருச்சு. எது வந்தாலும் இது முதல்ல இந்த விவசாயி சின்னம் கண்ணா கிசான் விவசாயின்னு பேர் வச்சவன் நான் தான். அந்த படத்தை நீங்க பார்க்க முடியாது. அது கோடு போட்டு அதுக்கு திருத்தி கிருத்தி சரி பண்ணவன் நான் தான். அது சின்னத்தை வச்சு சின்னமும் ஒரு வலிமைன்னு வச்சுக்கிட்டா கூட கொண்டு போய் சேர்த்தது நாங்கள் தான். இதில் இருக்கிற உண்மை நிலவரத்தை பார்த்து நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பேசணும். ஊடகவியலாளர் ஒரு விழுக்காடு சட்டசபை அல்லது நாடாளுமன்ற தேர்தல்களில் ஒரு விழுக்காடு வாக்கை பெற்றிருந்தா அந்த கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட சின்னத்தில் முன்னுரிமை கொடுக்கணும்னு இருக்கு, விதி இருக்கு. இப்போ எனக்கு அவசர அவசரமாக நீங்கள் வட மாநிலத்தில் இந்த சின்னத்தை ஒரு பெரிய ஒரு அமைப்புக்கு ஒரு கட்சிக்கு எடுத்து கொடுத்துருந்தா கூட அது ஒரு மாதிரி இருக்கும். ஆனால் இவர் பிஜேபியிலேருந்து பிரிஞ்சு சென்றிருக்கார். இவர் இதெல்லாம் நீங்கள் நல்லா கவனிக்கணும். வீர ராகவ ரெட்டியோ ஏதோ ஒரு பேர். அவர் கடந்த 21 தேர்தலில் 2 தொகுதியில் போட்டிட்டு இருக்கார். 71 வாக்கு வாங்கிட்டார். அவர் எரிகாற்று உருளை சின்னத்தில் சிலிண்டர் சின்னத்தில். இப்போ எல்லாரும் போல சின்னத்துக்கு விண்ணப்பிக்கணும்னு வரும்போது அந்த காலகட்டத்தில் நான் வெள்ளத்தில் ஏற்பட்ட பாதிப்புக்கு மக்களோடு நின்றேன். அதை கவனிக்கல. 6 மாசத்துக்குள்ள அந்த விண்ணப்ப சின்னத்தை விண்ண கேட்டு விண்ணப்பிக்கணும்னு ஒரு கால அவகாசம் இருக்கு தேர்தல் ஆணையத்தில். அப்ப நான் 6 மாசத்துக்குள்ள விண்ணப்பிக்கிறதுக்குள்ள ஒருத்தர் விண்ணப்பிக்கிறாரு. அவசர அவசரமா அதே அடுத்த அந்த நிமிடமே கையில் அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய தேவை என்ன? மனுக்களை வாங்கி வச்சு தேர்தல் தேதி அறிவிக்கல. மனுக்களை பரிசீலிக்கும் போது எல்லாருக்கும் சின்ன ஒதுக்குற நேரம் வரும்போது இப்ப எத்தனையோ கட்சிகளுக்கு சின்ன ஒதுக்கல. அன்னை வைக்கோல இப்பதான் எங்களுக்கு இந்த ஒதுக்குங்கன்னு கேட்கறாங்க. அண்ணன் திருமாவளவலாம் அப்ப நீங்க சின்னமே ஒதுக்காத போது படக்குன்னு அவருக்கு இந்த விவசாய சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன? அது விவசாயி நான் வச்ச பேரு. அது கண்ணா கிசான். அது அவர் என்ன பேர் வைப்பார் கன்னடத்திலும் தெரியாது. அப்ப அந்த சின்னத்தை எடுத்து கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன வந்தது? இப்போ இதுல என்ன நுட்பமா பாருங்க. அவரு இந்திய கட்சியா ஒரு நேஷனல் பார்ட்டியா பதிவு பண்ணிருக்காருன்றாங்க. பதிவு பண்ணாவே நேஷனல் பார்ட்டி ஆயிரும்னா அப்ப நானு நீங்க ரிஜிஸ்டர் பார்ட்டி தான் ரெக்கக்னைஸ்டு பார்ட்டி இல்லைங்கிற அவர் ரிஜிஸ்டர் பார்ட்டி தான் அவனுக்கு எப்படி ஒரு சின்னத்தை எடுத்து கொடுத்த? கர்நாடகால நிக்க இந்த தேர்தலுக்கு அவர் எரிகாற்று உருளை தான் வாங்கி சிலிண்டர் தான் வாங்கிருக்க. அப்படி ஆந்திராவில் நிக்க எரிகாற்று அடுப்பு இருக்குல்ல, அதாவது கேஸ் சிலிண்டர் கேஸ் ஸ்டவ் அது வாங்கியிருக்க. அப்படி ஒரு கட்சிக்கு 3 சின்ன அப்படி கொடுத்த? இது எந்த விதியில் இருக்கு? கட்டா முதல்ல வந்துட்டாருங்கிறீங்க. முதல்ல வந்தா வாங்கி வை மனுவை. நாங்க விண்ணப்பிக்கிறதுல யாருமே அதை கேட்கல. கேட்கிறவங்களுக்கு தகுதி இல்லைன்னா முதல்ல வந்தவனு கொடு. அதானே தர்மம், அதானே அறம். நான் 6 தேர்தல் போட்டிட்டு இருக்கேன். சட்டசபை, பிறகு உள்ளாட்சி, உள்ளாட்சியில 2 கட்ட போற இது, இடைத்தேர்தல் பை எலெக்ஷன், லோக்கல் பாடி எல்லாத்திலையும் நான் போட்டிட்டு இருக்கேன். பாராளுமன்றம் எல்லாத்திலையும் போட்டு நாடாளுமன்றம் போட்டிட்டு இருக்கேன். 7 விழுக்காடு தொட்டிருக்கேன். நீ 8 விழுக்காடுக்கு மேல போனாதான் ரெகக்னைஸ்ங்கிற. நான் அங்கீகாரம் பெறதுக்குள்ள குரல் இப்படி தூக்கி போடுற. நீ இந்த வாட்டி கூட அங்கீகாரம் பெற்றிருப்பல, ஏன் தூக்குன? நான் எளிய பிள்ளைகள் நாங்கள் போராடி உண்டியல் குலுக்கி பிச்சை எடுத்து சூரட்டி ஒட்டி சின்னத்தை கொண்டு மக்கள்கிட்ட சேர்க்கும் போது நீ தூக்கி இன்னொருத்த கொடுக்குறேன். நீங்க எல்லாம் நீங்க வச்சுக்கிறீங்க. அவன் போட்டியிட மாட்டான். அந்த சின்னத்துல போட்டிட்டாலும் ஒரு இடத்துல கூட அவன் 100-200 ஓட்டுக்கு மேல போக மாட்டான். ஏன் கொடுக்குறப்போ என்னை சிதைக்கணும், என் வாக்குகளுக்கு கட்ட குறைக்கணும்னு தானே நீங்க பண்றீங்க. அது இங்க இருக்கிற பாரதிய ஜனதா தலைமைக்கு ஒன்றும் சம்பந்தம் இல்லையா? இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியாதா? கர்நாடகாவில் இருக்கவங்க தலைவர் பி.எல். சந்தோஷுக்கு இதுக்கு எந்த தொடர்பும் இல்லையா? ஏன் இதை மகாராஷ்டிராவில் கொடுக்கல ஒருத்தருக்கு, ஏன் குஜராத்தில் கொடுக்கல? 6 கிலோமீட்டர் இருக்க கர்நாடகாவில் ஒருத்தனுக்கு கட்சி இல்லை, கடிதத்தால் கட்சிக்காரனுக்கு எது கொடுக்கணும்? எது கொடுக்கணும்? சின்னத்தை விட நியாயத்தை பேசு. ஏன் கொடுத்தாங்க? லட்சக்கணக்கான சோரொட்டி வச்சுட்டு ஒட்டாம இருக்கவங்க சின்னம் இல்லாம, இதெல்லாம் வஞ்சகம் இல்லையா ஜனநாயகத்தில்? ஒரு எளிய மகனை ஓட விட மாட்டீங்களே. நீங்க எல்லாம் கொளுத்த தீமரோடு பணத்தை கொண்டு அங்கங்க வச்சுட்டாங்கிறீங்க. ஒரே ஆள் நான். நானே வேட்பாளர் தேர்வு பண்ணும், நானே எல்லாம் இது பண்ணும், சின்னத்துக்கு சண்டை போடணும். நீங்க கேட்டா வீர மாதிரி வெறி சம்பம் பேசிக்கிறது. வெறுங்கையோட நிக்கிற என்னை கொள்றதுக்கு பீரங்கி தூக்கிட்டு வருது. பைத்தியக்காரத்தனம். என்ன சின்னம்னாலும் போடுவேன், எனக்கு ஒரு இது கிடையாது. ஆனா நியாயம்னு ஒண்ணு இருக்குல்ல, பதில் சொல்லு. ஏன் கொடுத்தாயின்னு சொல்லு. முன்னாடி வந்துட்டான்னு சொல்றத நீங்க ஏற்கிறீங்களா? வந்தா அந்த மனு வாங்கி வச்சுக்க. தேர்தல் அறிவிக்கிறதுக்கு முன்னாடி ஏன் சின்னம் கொடுத்த?
ஒரு கட்சிக்கு மூணு சின்ன எப்படி கொடுத்தாங்க கேள்வி உங்களுக்கு எழுதா இல்லையா? எப்படி கொடுத்த? அவர் போய் எங்களுக்கு அந்த சின்னத்தை கொடுங்க, அவருக்கு நிக்க எங்களுக்கு வந்து எங்களோட சேர்ந்து நிக்கிறீங்களா? நான் எங்கிட்டு போய் நிக்கிறது? நாளைக்கு அவர் என்ன சொல்றாருன்னு பார்த்து, டெல்லி உயர் நீதிமன்றம் என்ன சொல்றதுன்னு பார்த்து. நீதிமன்றம் எனக்கு சின்ன வருது வரல, நான் சண்டை போடுறேன்ல, இது பாக்குறவனு திரும்ப. ஆமா, இது அநீதி நடந்திருக்குன்னு எனக்கு இழைக்கப்பட்ட அநீதி இல்ல. இந்த வாடகை வாய்கள் மாதிரி உட்கார்ந்துகிட்டு ஆ போயிருச்சு சின்ன, ஐயோ. பல பேர் நான் சாகிறதுல சந்தோஷப்படுறேன், ஆனா உங்களெல்லாம் சாகடிக்காம செத்துறேன் நினைக்கிறீங்களா? நக்கல் உங்களுக்கெல்லாம் நையாண்டி, உங்களுக்கும் உங்க புள்ள வீட்டுக்கும் சேர்த்தாண்டா நான் போராட்டிருக்கேன். பைத்தியக்காரபல்டே, உங்களுக்கும் சேர்த்தா நான் போராட்டிருக்கேன். எனக்கு வந்ததை நான் தாண்டி நிக்கிற ஆண்மையும் வீரத்தையும் என் தலைவன் எனக்கு கொடுத்துருக்கான், துணிவை எனக்கு கொடுத்துருக்கான். உங்களை மாதிரி உட்கார்ந்து ஒரு உட்கார்ந்த இடத்துல பேசி பிழைக்கிற கோழைகள் இல்லை. நான் ஒரு அரைக்குள் உட்கார்ந்துகிட்டு இன்றைக்கு பார்த்தீர்கள் என்றால் அப்படி பேசுறவன் இல்ல, பல்லாயிரக்கணக்கான மக்களுக்கு முன்னாடி நின்று பேசுறவன். வலியற்ற வெரிகோஸ் வெயின் சிகிச்சை, எளிய 30 நிமிட செயல்முறை. 7847045678. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.